ஹாய் ஹஸ் தமிழக மக்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம் உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்களை எல்லாத்துக்குமே தெரியும் உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள் ரொம்ப நாட்களுக்கு பிறகு ஒரு பயங்கரமான ஹிட் வந்து கொடுத்தாங்க விக்ரம் அப்படிங்கிற ஒரு பயங்கரமான ஹிட் வந்து கொடுத்தாங்க இன்ன வரைக்குமே வந்தால் அந்த ஒரு விக்ரம் வெற்றி வந்து கொண்டாடி கொண்டு தான் வருகிறார்கள் சினிமாவில் எந்த அளவுக்கு கான்சன்ட்ரேஷன் பண்ணாங்களோ அதை விட பல மடங்கு அரசியலில் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணி கொண்டு வருகிறார்கள் அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய கம்பேக்கான திரைப்படமாக தான் விக்ரம் திரைப்படம் அமைந்தது அதைத் தொடர்ந்து விக்ரம் படத்தோட மூன்றாம் பாகம் வெளியாக வாய்ப்புகள் இருக்கிறது அதுக்கான ஒர்க் எல்லாமே இந்த போய்கொண்டு இருக்கிறது லோகேஷ் கனகராஜும் அதுக்கான ஒர்க் எல்லாமே இந்த பண்ணிக்கொண்டு வருகிறார்கள் சமீபத்தில் மக்கள் நீதி மயம் தொண்டர்களையும் மக்கள் நீதி மயம் ஆதரவாளர்களையும் கமல்ஹாசன் அவர்கள் சந்தித்து நிறைய விஷயங்களை பேசினாங்க ஸோ அரசியல் ரீதியாக நிறைய விஷயங்கள் வந்து பேசினாங்க நிறைய அரசியல் எகேன்ஸ்டாக அந்த கொஷின்கள் கேள்விகள் வந்து கேட்டாங்க முதலமைச்சருக்கு எகேன்ஸ்டாக கேள்விகள் கேட்டாங்க அந்த மாதிரி வந்து நிறைய வந்து சமூகத்திற்கு தேவையான பதிவுகளை பதிவிட்டு கொண்டு தான் வருகிறார்கள் உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள் இப்போ அந்த உலக நாயகன் கமல்ஹாசனை பற்றி ரொம்ப அதிர்ச்சியான செய்தி வந்து இப்போ வெளியாகி இருக்கிறது இந்த ஒரு செய்தி வந்து தமிழக மக்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியான விஷயமாக பார்க்கப்படுகிறது முக்கியமாக வந்து மக்கள் நீதி மயம் தொண்டர்களுக்கும் தலைவர்களுக்கும் இந்த ஒரு செய்தி வந்து ரொம்ப அதிர்ச்சியான ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுகிறது நேற்று இரவு வந்து உடல்நிலை குறைவு காரணமாக மருத்துவமனையில் வந்து அனுமதிக்கப்பட்டுள்ளார் கமல்ஹாசன் அவர்கள் அவங்களுக்கு வந்து தீவிர கண்காணிப்பு வந்து வைத்திருக்காங்க தீவிர சிகிச்சை வந்து கமல்ஹாசன் அவர்களுக்கு கொடுத்து கொண்டு வருகிறார்கள் சென்னையில் இருக்க போரூர் ராமச்சந்திரா மருத்துவமனையில் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த இருக்கிறார் ஸோ அவங்களோட ஆதரவாளர்கள் யாருமே வந்து கமல்ஹாசன் சந்திக்க அனுமதிக்கப்படவில்லை அவங்க குடும்பத்தார் மட்டுமே வந்து கமல்ஹாசனை சந்திக்க வேண்டும் அப்படிங்கிற உத்தரவு வந்து கொடுத்துருக்காங்க அதே சமயம் வந்து அவங்களுக்கு வந்து தீவிர சிகிச்சையும் கண்காணிப்பும் வைத்திருக்காங்க அவங்களுக்கு வந்து நிறைய டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது எல்லாமே முடித்து இன்னைக்கு ஈவினிங் வந்து ரிப்போர்ட் கிடைத்த உடனே வந்து டிஸ்சார்ஜ் பண்ண வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கிறது இது வந்து ஒரு நார்மல் செக்அப் தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஆனாலுமே வந்து அவங்களுக்கு வந்து தீவிர சிகிச்சை வந்து நேற்றிரவு குறைவு காரணமாக கொடுக்கப்பட்டது ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்க வேண்டும் இன்னைக்கு ஈவினிங் வந்து ரிப்போர்ட் கிடைத்து விடும் ரிப்போர்ட் கிடைத்த உடனே டிஸ்சார்ஜ் ஆக்கி விடுவார்கள் ஸோ என்ன ஆச்சு உண்மையாலுமே வந்து உடல் தான் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாரா பட்டுள்ளாரா இல்லை வேறு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஈவினிங் வர ரிப்போர்ட்டு தான் நமக்கு தெரியும் இந்த ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு எவ்வளோ அதிர்ச்சியாக இருக்கா அப்படிங்கிற விஷயத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்